எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒட்டிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த கிருத்திகா SSKV மகளிர் கல்லூரியில் BA தமிழ் 3ஆம் ஆண்டு படித்து வரும் நிலையில், திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கத்தை அடுத்த வயலூர் பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவருக்கு திருமணம் செய்து வைக்க பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டது. இந்நிலையில் மணமகள் கிருத்திகாவிற்கு கடந்த ஒரு வார காலத்திற்கு முன்பு தொடங்கி நடைபெற்று வரும் இறுதி தேர்வான கணித பாடத்திற்கான தேர்வு நடைபெற்றது. திருமண தேதியன்று உறுதியான நிலையில் இருவருக்கும் திருமணமானது நடைபெற்று, திருமணம் முடிந்த கையோடு தனது மனைவியான புதுமண பெண்ணை தேர்வு எழுத வைப்பதற்காக இருவரும் மனக்கோலத்தோடு மணமகனை தேர்வு மையமான SSKV கல்லூரிக்கு காரில் அழைத்து வந்து தேர்வறைக்கு அனுப்பி வைத்தார். கல்வியின் முக்கியத்துவம் உணர்ந்து மணமகன் தனது மனைவியை தேர்வறைக்கு அழைத்து வந்து விட்டதும் மனக்கோலத்தில் இருவரும் கல்லூரிக்கு வந்திருந்தது அங்கிருந்தோரிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. தஞ்சை மாநகராட்சி மாமன்ற கூட்டரங்கில் மாதாந்திர கூட்டம் மேயர் சன் ராமநாதன் தலைமையில் நடைபெற்றது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, அமமுக மாமன்ற உறுப்பினர்கள் ஒருமித்த குரலாக தஞ்சை மாவட்ட வளர்ச்சிக்கு பெரும் உறுதுணையாக இருந்து பதவி உயர்வு பெற்று சென்று முன்னாள் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவருக்கு பாராட்டுகள் தெரிவித்தனர். கூட்டத்தில் பேசிய மேயர், அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தஞ்சை மாநகராட்சியில் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்காது என்று கூறினார். மேலும் தஞ்சை மாநகராட்சி 31வது வார்டு பாஜக மாமன்ற உறுப்பினர் ஜெய் சதீஷுக்கு பிறந்த நாள் என்பதை அறிந்த மேயர் மாமன்ற கூட்ட அரங்கிலேயே கேக் வெட்டி ஊட்டிவிட்டார். கேக் ஊட்டிய துணை மேயர் அஞ்சுகம் பூபதி, அன்னை திமுகவுக்கு வந்துவிடுங்கள் என்று கூறினார். தொடர்ந்து அதிமுக, காங்கிரஸ், அமமுக மாமன்ற உறுப்பினர்கள் கேக் ஊட்டி சால்வை அணிவித்து வாழ்த்தினர். அதிமுக உறுப்பினர் கோபால் காலில் விழுந்து பிறந்த நாள் ஆசி பெற்றார் பாஜக உறுப்பினர் ஜெய் சதீஷ். வழக்கமாக கலவரமாக இருக்கும் மாமன்ற கூட்டம் கலகலப்பாக முடிந்தது. தமிழ்நாடு காவல்துறையில் 25/5/1988 காவலர் பயிற்சியில் இணைந்த காவலர்கள் அனைவரும் தற்போதுள்ள விஞ்ஞான யுகத்தினை பயன்படுத்தி வாட்ஸ்அப் குழு ஒன்றை உருவாக்கியுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் அதே ஆண்டு பல்வேறு மாவட்ட காவல் பயிற்சி மையத்தில் பயிற்சியில் இணைந்த அனைவரும் இதுபோன்ற குழுக்கள் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டு ஆண்டுதோறும் குடும்ப சந்திப்பு நடத்தி வருகின்றனர். அவ்வகையில் காஞ்சிபுரத்தில் 1வது குடும்ப சந்திப்பு விழாவும் மாநிலத்தின் 36வது குடும்ப சந்திப்பு விழாவும் ஒருங்கிணைக்கப்பட்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் அருகே அமைந்துள்ள காவலர் சமுதாய கூடத்தில் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் விஸ்வநாதன் மற்றும் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சென்னை காவல் ஆய்வாளர் ராஜேந்திரன் தலைமையேற்க திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர் அண்ணாதுரை வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சென்னை போக்குவரத்து துறை ஆணையாளர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். 24 ஹவர்ஸ்ல அப்படியே 1/3 பிரிக்கணும். 3ல் 1 பகுதி 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கணும்னு சொல்றாங்க. நம்மளால 8 மணி நேரம் போலீஸ் வேலையில தூங்க முடியாது. குறைஞ்சது 6 மணி நேரத்துக்கு மேல தூங்கணும். சரியா? ரைட். அதே மாதிரி 3 விதமான ஊ ஆனா அவனால இல்லையா ஊ எங்கிட்ட புரியுதா? ஊன்னா உறக்கம், உணவு, உடற்பயிற்சி. இது 3லயே கவனம் செலுத்தணும். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே மிட்ட அள்ளியைச் சேர்ந்தவர் கலா வயது 71. இவர் தன் குடும்பத்தினருடன் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளார். என் தந்தை வாசுதேவன் பெயரில் மிட்டகள்ளியில் 71 சென்ட் நிலம் உள்ளது. அவரது மறைவிற்கு பிறகு நான் உட்பட 5 சகோதரிகள் மற்றும் தம்பி அப்புசாமி என்கின்ற குமரேசன் ஆகியோர் இதில் சுவாதீனம் செய்து வந்த நிலையில் எனது தம்பி குமரேசன் இறந்துவிட்டார். அவரது மனைவி இந்திரா எங்கள் சொத்துக்களை தன் பெயரில் போலியாக வாரிசு சான்றிதழ் வாங்கியுள்ளார். இது குறித்து நாங்கள் விளக்க நோட்டீஸ் அனுப்பியுள்ள நிலையில் மிட்ட அள்ளியைச் சேர்ந்த தசரா என்பவருக்கு தன்னிச்சையாக நிலத்தை விட்டுள்ளார். வாரிசு சான்றிதழ் முறைகேடாக வாங்கி போலியாக அடுத்தவருக்கு பத்திரப்பதிவு செய்துள்ளார். எனவே அவரது பத்திரப்பதிவு மற்றும் பட்டா ஆகிவிட்டதை ரத்து செய்ய வேண்டும், உரிய விசாரணை நடத்திட வேண்டும் எனவும், தற்போது அந்த 71 சென்டில் வீடு கட்டி வந்தோம். அந்த வீட்டினை இரவு திடீரென மர்ம மனிதர்கள் இடித்து விட்டனர். எங்களுக்கு எங்கள் நிலத்தை மீட்டு தர வேண்டும் எனவும், எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டி கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் வயதான மூதாட்டி கலா புகார் மனு அளித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார்.